எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜோதி, என் ஹஸ்பண்ட் பேர் ராஜராவ். நாங்கள் ஒரு வில்லேஜில் இருந்து வந்தோம், அள்ளிக்குளம். அங்கே 3 வருஷமாக குழந்தை இல்லை, அதனால் அங்கே லோக்கலில் காமிச்சிட்டு இருந்தோம். ஆந்திரா சைடு எங்கள் ஊர். அங்கிருந்து அப்புறம் இங்கே டியூப் பிளாக் ஆகிட்டு இருக்குமா, நீ போயிட்டு லேப்ராஸ்கோப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களே அட்ரஸ் எழுதி தந்தாங்க, அங்கிருந்து சென்னைக்கு எழுதி தந்தாங்க. இங்கே பாரதி மேடம் ஹாஸ்பிட்டல், பாரதி ஃபெர்டிலிட்டி சென்டர், மந்தவேலி. இங்கே வந்தோம், வந்து இங்கே லேப்ராஸ்கோப் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் 3 மாதம் கன்சீவாக இருக்கேன். அதனால் இங்கே எல்லாருமே நல்லா நடத்துகிறாங்க. நம்மளுக்கு இல்லை, என்கிட்ட இப்போ இவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு குறைச்சிக்கிறாங்க. குறைச்சிட்டு நம்மளை நல்லா பார்க்குறாங்க. நம்மளை ஒரு சின்னவங்களா பெரியவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் மரியாதையாக நடத்துகிறாங்க. மேடம் சார் அப்படி தான் பேசுகிறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் என்ன கூட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் கூட எல்லாமே கிளியர் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. சரி, நீங்களும் இங்கே வாங்க, யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா இங்கே வாங்க. பாரதி ஃபெர்டிலிட்டி சென்டர், சென்னை மந்தவேலி. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் ஃபோன் நம்பர் கூட தரேன், ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. 9500960596 இதுதான் என் ஃபோன் நம்பர். நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். எப்படி போனோம், இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் சொல்கிறேன். அதாவது இங்கே வந்தால் கண்டிப்பாக, நான் கூட இங்கே வரும்போது அழுதுக்குன்னு தான் வந்தேன், இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே போகிறேன் எப்போ பார்த்தாலும். அதனால் நீங்களும் வாங்க. இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி யாராச்சும் இருந்துச்சுன்னா நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்க, தெரிஞ்சா. அதனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க, மேடமும் நல்லா பார்க்குறாங்க, எல்லாரும் நல்லா நடத்துகிறாங்க, நல்ல மரியாதை இருக்காங்க. பெரியவங்கன்னா கூட சின்னவங்கள மேடம் சார் அப்படி தான் கூப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்கே, ரொம்ப மரியாதையாக இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா இது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள், வரட்டும், அவங்க வந்து பார்க்கட்டும்.